காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலையிலே வந்த ஒரு தகவல், திமுகவின் சட்ட வட்டாரங்களிலும் சரி, திமுகவின் மற்றைய நிர்வாகிகளிடத்திலும் சரி, ஒரு விதமான அதிர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அது என்ன விஷயம் என்றால், தமிழ்நாடு அரசின் அட்வொகேட் ஜெனரல், அதாவது உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் அட்வொகேட் ஜெனரலாக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஆர். சண்முகசுந்தரம் அவர்கள் தனது அட்வொகேட் ஜெனரல் பதவியை ராஜினாமா செய்வதாக முடிவெடுத்திருக்கிறார் என்ற தகவல் தான் இன்று காலை அவருக்கு நெருக்கமான நண்பர்களுக்கு அவரே அனுப்பிய வாட்ஸ்அப் தகவல் மூலமாக தெரிந்திருக்கிறது. அந்த தகவல் அதற்கு பிறகு ஊடகங்களுக்கும் அரசியல் வட்டாரங்களுக்கும் பரவி அது தொடர்பான விவாதத்தை ஏற்படுத்தியது. அவர் அமிச்ச இன்று காலை அவர் அமிச்ச குட் மார்னிங் மெசேஜில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நண்பர்களே காலை வணக்கம், இதுவரை எனக்கு நீங்கள் தந்த அன்புக்கும் ஒத்துழைப்புக்கும் ரொம்ப நன்றி. நான் எனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளேன். பேக் டு ப்ரைவேட் ப்ராக்டிஸ், அதாவது மீண்டும் வழக்கறிஞராக செயல்படுவதற்கு, தனிப்பட்ட வழக்குகளை எடுத்து நடத்துகிற அந்த முடிவுக்கு வந்துள்ளேன். இதுவரை நீங்கள் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. இந்த முடிவை நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்று அந்த மெசேஜிலே அவர் சொல்லியிருந்தார். இது தொடர்பான அடுத்தடுத்த இந்த விஷயங்கள் பரவி அட்வொகேட் ஜெனரல் ராஜினாமா காரணம் என்ன, காரணம் என்ன அப்படின்ட்டு ஒரு விவாதமே திமுகவுக்குள்ளே ஏற்பட்டது. டிஜிட்டல் திண்ணையை தொடர்ந்து கவனித்து வரும் மின்னம்பலம் வாசக நேயர்களுக்கு இந்த முடிவு ஒரு புதிதாக இருந்திருக்காது என்றே கருதுகிறோம். இன்னும் சொல்லப்போனால் திமுகவின் உயர்மட்ட வட்டாரங்களுக்கும் இது வந்து எதிர்பார்த்த முடிவு தான். என்னென்னா, இதுக்கு பின்னாடி கொஞ்சம் போவோம். சண்முகசுந்தரம் யார்? மூத்த வழக்கறிஞர் ஆர். சண்முகசுந்தரம் மிகச்சிறந்த கிரிமினல் லாயர், குற்றவியல் வழக்கறிஞர்களில் இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர்களில் ஒருவர் என்று பெயரெடுத்தவர். 1995 அப்போது ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு எதிராக டான்சி நிலபேர வழக்கை தொடுத்தவர் இவர்தான். அதற்கு, அதாவது அரசியல் ரீதியான பதிலடியாக, அரசியல் குண்டர்கள் சண்முகசுந்தரத்தை வீடு புகுந்து கடுமையாக தாக்கினார்கள். அப்போது அவர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடினார். 1995 அப்போது அதிகாலை 5 மணிக்கு மருத்துவமனைக்கு ஓடோடி சென்று பார்த்தவர் அப்போதைய திமுக தலைவரான கலைஞர். உயிருக்கு போராடி கொண்டிருந்த சண்முகத்துக்கு தீவிர சிகிச்சை அளித்து அதற்கு பிறகு அவர் உடல்நலம் பெற்று வந்து மீண்டும் தனது வழக்கறிஞர் பணியை ஆற்றலோடு தொடர்ந்தார். அதன் பிறகு திமுகவில் அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி அளிக்கப்பட்டது. செறிவான சட்ட பின்னணியும் ஒரு அரசியல் பின்னணியும் கொண்ட மூத்த வழக்கறிஞர் ஆர். சண்முகசுந்தரம் கடந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததும் அவர்தான் அட்வொகேட் ஜெனரலாக முதல்வர் ஸ்டாலினால் பரிந்துரை செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டார். அப்போது தனக்கு இந்த அட்வொகேட் ஜெனரல் வாய்ப்பு கொடுக்கும்போதே சண்முகசுந்தரம் என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு உரிய சுதந்திரத்தை கொடுங்க என்று முதல்வரிடம் கேட்டதாகவும், அவரும் உங்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படும் என்று அப்போதே உத்தரவாதம் அளித்ததாகவும் அப்போதே திமுகவின் வழக்கறிஞர் வட்டாரத்தில் கூறினார்கள். அதே போல் அவர் சுதந்திரமாகத்தான் பணியாற்றி வந்தார் என்றும் திமுக வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். இவர் அட்வொகேட் ஜெனரலாகி பதவியேற்றுக்கொண்ட சில மாதங்களிலேயே, ஒரு 6-7 மாதங்களிலேயே முதல்வருக்கு சில விஷயங்கள் அவருடைய கவனத்துக்கு, முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. என்னன்னு கேட்டிங்கன்னா, சண்முகசுந்தரம் சீனியர் கிரிமினல் லாயர், அதில் எந்த டவுட்டும் இல்லை, அவர் ஒரு மிகச்சிறந்த கிரிமினல் லாயர். ஆனால் அட்வொகேட் ஜெனரல் என்ற ஸ்தானத்தில், என்ற அந்த நிலையில் அரசாங்கத்துக்கு எதிரான ரிட்டு மனுக்கள், பொதுநல வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த மாதிரி வழக்குகளில் அவர் கையாள்வதற்கு கொஞ்சம் சிரமப்படுவதாக தெரிகிறது அப்படின்ட்டு திமுகவின் வழக்கறிஞர் வட்டாரத்திலிருந்தே முதலமைச்சருக்கு இந்த தகவல்கள்லாம் சென்றிருக்கின்றன. அவர் கொஞ்சம் இப்போ தானே வந்திருக்கோம், கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று முதல்வர் அப்போது இந்த முடிவும் எடுக்கவில்லை. அதன் பிறகு கடந்த ஜூன் மாதம், 2023 ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுகிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுகிறார். அதன் பிறகு அடுத்தடுத்து பொன்முடி
சொத்து குவிப்பு வழக்கிலே அவர் விடுதலை செய்யப்பட்டதை அந்த தீர்ப்பை சூமோட்டோவாக எடுத்து மறுஆய்வு செய்ய முடிவெடுக்கிறார் போர்ட்ஃபோலியோ ஜட்ஜ் ஆனந்த் வெங்கடேஷ். அதாவது எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கிற போர்ட்ஃபோலியோ ஜட்ஜாக இருந்த ஆனந்த் வெங்கடேஷ் அப்படி ஒரு அதிரடியான முடிவு எடுத்தார். அது பொன்முடியை தொடர்ந்து அடுத்தடுத்து இப்போதைய அமைச்சர்கள் கேகேஎஸ்எஸ்ஆர், தங்கம் தென்னரசு மற்றும் அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான இன்னொரு வழக்கு ஆகியவற்றையும் அந்த வழக்குகளில் அவர்கள் அந்த பெற்ற விடுதலையை மறுஆய்வு செய்து சுமோட்டோவாக விசாரிக்க நடவடிக்கை எடுக்கிறார் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். இந்த நிலையில்தான் மீண்டும் இது போன்ற பழைய விஷயங்களை மீண்டும், அதாவது அட்வொகேட் ஜெனரல் பற்றி ஏற்கனவே முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்ட சில விஷயங்களை மீண்டும் முதல்வருடைய கவனத்துக்கு சில வழக்கறிஞர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். திமுக அரசின் அணுகுமுறை உயர்நீதிமன்றத்திலே எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான சில விமர்சன பார்வையோடு சிலர் முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பு இந்த தகவல்கள் மீண்டும் முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தப்பட அப்போது இது தொடர்பான சில பேச்சுவார்த்தைகளை அட்வொகேட் ஜெனரல் ஆர் சண்முகசுந்தரத்தோடு முதலமைச்சர் மேற்கொண்டதாக அப்போதே தகவல்கள் வந்தன. அதன் பிறகு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதன் காரணமாக மீண்டும் அவர் அந்த பதவியிலேயே தொடர்ந்தார். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி கைது, அடுத்து பொன்முடிக்கான தண்டனை விதிப்பு, அந்த தண்டனையில் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டது டிசம்பர் 19 என்ன தண்டனை என்று அறிவிக்கப்படும் என்ற நீதிபதி தெரிவித்தது டிசம்பர் 21. குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு பொன்முடியும் அவரது மனைவியும் நீதிமன்றத்தில் ஆஜரான பிறகு டிசம்பர் 21 அந்த நீதிபதி ஜெயச்சந்திரன், அவர் ஏற்கனவே 2011-15 அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்துறை செயலராக இருந்திருக்காரு. அப்போது இதே வழக்கு தொடர்பாக பொன்முடியுடைய சொத்துக்களை அந்த முடக்குகிற கோப்புகளை அவர் தான் கையாண்டிருக்கிறாரு. அதனால் நீங்கள் இந்த வழக்கை எடுத்ததே தவறு என்று அப்போது கடைசி கட்டத்திலே பொன்முடி தரப்பிலான வழக்கறிஞர் சொல்ல, இந்த விஷயத்தை நீங்கள் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தால் கூட இந்த வழக்கிலிருந்து நான் விலகி இருக்க மாட்டேன் என்று நீதிபதி சொன்னதாக அன்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே பொன்முடி தரப்பு வழக்கறிஞரான எம்பி என்ஆர் இளங்கோ பிரஸ் மீட்டிலே என்று சொன்னார். அதுவும் ஒரு சர்ச்சையானது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே திமுகவின் சட்ட ரீதியான போராட்டம் உயர்நீதிமன்றத்திலே சில சர்க்கல்களை சந்திக்கிறதோ என்ற விமர்சனங்கள் திமுகவுக்குள்ளிருந்தே வெளிவந்து கொண்டிருந்த இந்த நிலையில்தான் முதலமைச்சருக்கு ஒரு தகவல், டெல்லியிலிருந்து ஒரு தகவல் கிடைக்கிது. என்ன தகவல்னா, அதாவது இப்போது செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார், பொன்முடி தண்டனை விதிக்கப்பட்டு பதவியை இழந்துவிட்டார், வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளாக இன்னும் சில அமைச்சர்கள் மீது இதே போன்ற சட்ட ரீதியான நெருக்கடிகள் வரக்கூடும், அவர்கள் தகுதி இழப்பையோ கைது நடவடிக்கைகளையோ எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற ஒரு தகவல் முதலமைச்சருக்கு அவருடைய டெல்லி சோர்ஸிலிருந்து கிடைக்கிறது. ஏற்கனவே தனக்கு வந்து கொண்டிருந்த இந்த தகவல்கள், அதாவது இங்கிருந்து சட்டத்துறை பற்றியும் உயர்நீதிமன்றத்திலே வழக்குகளை கையாளக்கூடிய அந்த அணுகுமுறை பற்றியும் முதலமைச்சருக்கு வந்து கொண்டிருந்தக்கூடிய சென்று கொண்டிருக்கூடிய தகவல்கள், அங்கே டெல்லியிலிருந்து வந்த தகவல், இதெல்லாத்தையும் சேர்த்து பார்த்த முதலமைச்சர் உடனடியாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். இது பற்றி நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திணையிலே விரிவாக விளக்கியிருக்கிறோம். அதாவது டிசம்பர் 28 வியாழக்கிழமை முதலமைச்சருடைய இல்லத்தில் அந்த ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்திலே அட்வொகேட் ஜெனரல் சண்முகசுந்தரம் இருக்கிறார், உயர்நீதிமன்றத்தின் குற்றவியல் அரசு தலைமை வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா இருக்கிறார். அதன் பிறகு அந்த சுமோட்டோ வழக்கு எதிர்கொண்டிருக்கக்கூடியவர்களான அமைச்சர் பதவியை இழந்த பொன்முடி, தங்கம் தென்னரசு, கேகேஎஸ்எஸ்ஆர், இன்னொரு வழக்கில் சுமோட்டோவை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஐ பெரியசாமி, அமைச்சர் ஐ பெரியசாமி, இவர்களெல்லாம் அந்த ஆலோசனையிலே பங்கேற்றிருக்கிறார்கள். வழக்கறிஞர்களும் எம்பிக்களுமான ஆ ராசா, வில்சன், என்ஆர் இளங்கோ ஆகியோரும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலன், முதலமைச்சரின் செயலாளர் முருகானந்தம் ஆகியோரும் அந்த கூட்டத்திலே பங்கெடுத்து கொண்டார்கள். இவ்வளவு முக்கியமான அந்த ஆளுமைகளை வைத்து நடத்தப்பட்ட அந்த கூட்டத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் அழைத்திருக்கிறார். அந்த கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்த அந்த கூட்டத்தில், டிசம்பர் 28 நடந்த கூட்டத்தில், அதாவது சட்ட நெருக்கடி திமுக அமைச்சர்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, இதை எப்படி சமாளிக்கப் போகிறோம், இதற்கு தீர்வு என்ன, அந்த ஆலோசனை நடத்துவதற்காகத்தான் அந்த கூட்டம். ஜெயலலிதாவையே
சொத்து குவிப்பு வழக்கு போட்டு பல வருடங்கள் அவர் வந்து வாய்தா மேல் வாய்தா வாங்கி அவருக்கு வந்து அரசியல் ரீதியாக அவருக்கு அரசியல் ரீதியாக வாய்தா ராணி என்ற பட்டத்தையும் அப்போது தொடர்ந்து கொடுத்து விமர்சித்து ஒரு கட்டத்தில் அவரை நீதிமன்றத்தில் தண்டனை பெறும் குற்றவாளியாகவும் ஆக்கி அதன் பிறகு அவர் காலமான பிறகும் கூட அந்த வழக்கில் சசிகலா சிறைக்கு சென்று இன்று வரை அந்த வழக்கு ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு இன்று வரை அதிமுகவின் இப்போதைய நிலைமைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சட்ட ரீதியாக திறமான பலம் கொண்ட திமுக சட்டத்துறை இப்போ ஏன் தடுமாறிக்கிட்டு இருக்கு? தொடர்ந்து அமைச்சர்கள் மேலே சட்ட நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து ஆலோசிப்பதற்காகத்தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே ஒவ்வொருத்தரும் தங்களது கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது மூத்த வழக்கறிஞரும் எம்பியுமான வில்சன் சொல்லும்போது, இந்த 2011-15 அதிமுக ஆட்சி காலத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரன் சட்டத்துறை செயலாளராக இருந்திருக்கிறார் என்பதும், அவர்தான் பொன்முடியின் சொத்துக்களை முடக்கும் கோப்புகளை கையாண்டார் என்ற தகவலும் அந்த வழக்கோட அந்த ஆரம்பகட்ட ஆவணங்கள்லேயே இருக்குது, அதை நாம் கவனிக்க தவறிவிட்டோம் என்று தனது கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்போது இன்னொரு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திமுக மீது ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சிஸ்டமேட்டிக் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை நாம் வந்து தீவிரமான ஒரு ஆழமான முடிவெடுத்து தான் இதை எதிர்கொள்ள வேண்டும் என்று இன்னொரு எம்பி சொல்லியிருக்கிறார். அப்போது வழக்கறிஞரும் எம்பியுமான ஆர் ராசா வந்து இன்னொரு தகவலை சொல்லியிருக்கிறார். அதாவது இதே போல் சனாதன வழக்கை விசாரித்த நீதிபதி ஏற்கனவே அந்த 10% உயர்ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார் என்ற ஒரு தகவல் நமக்கு தெரிந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த சனாதனம் தொடர்பான வழக்கை அந்த நீதிபதி விசாரிக்கக்கூடாது என்று நாம் ஆரம்பத்திலேயே நாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். அதே போல் இந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் என்று ஆர் ராசா சொல்லியிருக்கிறார். அந்த சனாதன நீதிபதி பற்றி ஆர் ராசா சொல்லியிருக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன, எனக்கு அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்னென்னா, இந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் 2011-15 ஆட்சி இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டத்துறை செயலராக இருந்த தகவலை கடைசி நேரத்தில் நாம் சொன்ன போதும், அப்படி இதை நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தால் கூட நான் இந்த வழக்கிலிருந்து விலகியிருக்க மாட்டேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதை அடிப்படையாக வைத்து நாம் எம்பிக்களிடம் அவருக்கு எதிராக கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கலாம் என்று ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கேட்ட வழக்கறிஞரும் அமைப்பு செயலாளருமான ஆர் எஸ் பாரதி, இந்த நீதிபதிகளுக்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிறதுலாம் நம்மளோட கடைசி ஆயுதமாக இருக்கணும், அதுவரை நம்ம அதாவது சட்ட ரீதியான போராட்டத்தை நாம் வலிமைப்படுத்த வேண்டும், இந்த நீதிபதிகளுக்கு எதிரான விஷயங்களை நாம் வந்து லாஸ்ட் வெப்பனாக தான் பயன்படுத்தணும் என்று ஆர் எஸ் பாரதி அந்த கூட்டத்திலே ஒரு முக்கியமான கருத்தை பதிய வைக்கிறார். இப்படியாக அந்த ஆலோசனை நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதாவது அரசு வழக்கறிஞர் சில விஷயங்களிலே அவருக்கு சிரமமாக இருக்கிறது என்ற நிலையிலே நாம் சிறப்பு அரசு வழக்கறிஞரை நியமிக்கலாம் என்று ஒரு ஆலோசனையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் 2 மணி நேரம் நடந்து முடிந்த அந்த கூட்டத்திலே கடைசியிலே முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, சட்டத்துறை திமுகவோட சட்டத்துறையோட பெருமை இந்தியா அறிந்தது, அதை நாம் மீண்டும் நிலைநாட்ட வேண்டும், அதற்கு நீங்கள்லாம் ஒத்துமையாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் தன்னுடைய வேண்டுகோளாக வைத்திருக்கிறார். இந்த கூட்டம் முடிந்த பிறகு அதை தொடர்ந்து உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன், முதல்வரின் செயலாளர் முருகானந்தம் மற்றும் முதல்வரின் முன்னாள் செயலாளரும் இப்போதைய நிதித்துறை செயலாளருமான உதயச்சந்திரன், இந்த அதிகாரிகள் முதல்வருக்கு ஒரு பரிந்துரையை வழங்கியிருக்கிறார்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, உயர்நீதிமன்றம் தொடர்பான நம்மளோட டீமை சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது, அந்த அரசு வழக்கறிஞர்கள் டீமையே நம்ம வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகணும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இதோடு அந்த ஆலோசனை நடந்து அதற்கு பிறகு நாட்கள் நகர்ந்து கொண்டதன. இந்த நிலையில்தான் கூட்டம் முடிந்த 2 நாட்களில் December 28 அந்த கூட்டம் நடைபெறுகிறது. அந்த ஆலோசனை நடந்து முடிந்த 2 நாட்களில் அட்வொகேட் ஜெனரல் சண்முக சுந்தரத்திடம் நீங்கள் ராஜினாமா செய்ய முடியுமா என்று முதல்வர் தரப்பிலிருந்து தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே நேரம் மூத்த வழக்கறிஞரான PS ராமன் அவர்களிடம் நீங்கள் அட்வொகேட் ஜெனரலாக பதவியேற்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா என்றும் முதல்வர் தரப்பில் ஒரு கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. சைமல்டேனியஸாக இது ரெண்டுமே அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அடுத்தபடியாக
அதன் விளைவாக நடந்திருக்கிறது. இப்படியே இருக்கிற இந்த நேரத்தில் தான் ஜனவரி 8ஆம் தேதி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அந்த சுமோட்டோ வழக்குகளை மீண்டும் விசாரிக்கிறார். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு 3 மாதங்கள் மாற்றலாகி சென்று மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து மீண்டும் போர்ட்ஃபோலியோ ஜட்ஜாக அந்த எம்பி எம்எல்ஏக்கள் அந்த வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டதும் ஜனவரி 8ஆம் தேதி அந்த வழக்குகளை விசாரிக்கிறார். அந்த வழக்குகளின் போது அப்போது இந்தந்த அமைச்சர்கள் மீதான சூமோட்ட வழக்கை இந்தந்த தேதிகளில் எடுத்துப்போம் அப்படின்றார். அதாவது இப்போதைய அமைச்சர்கள் அமைச்சர் பதவி எழுந்த பொன்முடி, முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், முன்னாள் அமைச்சர் வளர்மதி, இத்தனை பேர் மீதான சுமோட்ட வழக்குகளும் எந்தெந்த தேதியில் விசாரிக்கப்படும் என்ற தேதிகளை அன்று ஜனவரி 8ஆம் தேதி அறிவிக்கிறார். அந்த விசாரணையில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக சிறப்பு பிபியாக மூத்த வழக்கறிஞர் பிஎஸ் ராமன் ஆஜராகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அட்வொகேட் ஜெனரல் ஆர் சண்முக சுந்தரம் ஏற்கனவே நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்களின் அடிப்படையிலும் அதற்கு பிறகு முதலமைச்சர் தனக்கு அனுப்பிய தகவலின் அடிப்படையிலும் ராஜினாமா செய்ய முடிவெடுக்கிறார் என்ற தகவல் திமுக வழக்கறிஞர்கள் மத்தியிலே சொல்லப்படுகிறது. இது பற்றி சண்முக சுந்தரத்தை அறிந்த அவருக்கு நெருக்கமான வழக்கறிஞர்கள் சிலர் நம்மிடம் சொல்லும்போது சண்முக சுந்தரத்திடம் ஒரு வேண்டுகோள், ஒரு அறிவுறுத்தல் வைக்கப்பட்டது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூமோட்ட வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை மாற்ற வேண்டும் என்று தலைமை நீதிபதியிடம் முறையிட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் அவருக்கு வழங்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் இதை வந்து தனது இயல்புக்கு மாறானதாக அவர் கருதியிருக்கிறார். அந்த அடிப்படையிலும் கூட இந்த ராஜினாமா முடிவை அவர் எடுத்திருக்கலாம் என்கிறார்கள் சண்முக சுந்தரத்துக்கு நெருக்கமான வழக்கறிஞர்கள். இந்த பேக்ரவுண்டில் தான் இன்று காலை தன்னுடைய நண்பர்களுக்கு, நெருக்கமான நண்பர்களுக்கு அந்த மெசேஜை, குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. நான் அட்வொகேட் ஜெனரல் பதவியிலிருந்து விலகுகிறேன். இதை மிக மகிழ்ச்சியோடு இந்த முடிவை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் மீண்டும் பிரைவேட் ப்ராக்டிஸுக்கு வர்றேன் என்று அந்த செய்தியை சண்முக சுந்தரம் தனக்கு நெருக்கமான நண்பர்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அவரிடம் சில பத்திரிகையாளர்கள் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு இன்று முதலமைச்சரை சந்தித்து என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கப் போகிறேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் அவர் முதலமைச்சரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டதாக சொல்கிறார்கள். இதே நாள், இதே ஜனவரி 10ஆம் தேதி இன்று மூத்த வழக்கறிஞர் பிஎஸ் ராமனும் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். அவர் அடுத்த அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்படலாம் என்பதுதான் இப்போதைய திமுகவின் சட்ட வட்டாரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல். புதிய அட்வொகேட் ஜெனரலாக ராமன் நியமிக்கப்பட்டதும் அவரை தொடர்ந்து இன்னும் சில மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்றும் திமுகவின் வழக்கறிஞர்கள் மத்தியிலே ஒரே பேச்சாக இருக்கிறது. தொடர்ந்து சட்ட நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய அமைச்சர்கள் அவர்களை சட்ட ரீதியாக காப்பாற்றுவதற்கு என்ன வழி என்ற ஆலோசனையின் அடுத்த கட்டமாகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இனி புதிய அட்வொகேட் ஜெனரல் வரப்போகிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கப் போகிறது, இனி நீதிமன்றத்திலே இந்த வழக்குகள் எப்படி வாதாடப்பட போகின்றன என்பதெல்லாம் அடுத்தடுத்து எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்களாக இருக்கின்றன. அடுத்தடுத்து அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருப்போம். நன்றி. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர், minnambalam.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.